வணக்கம் நண்பர்களே. இப்ப ஐபிஎலோட 13th சீசன் யுஏஇல நடந்துட்டு வருது. கொரோனாவால மார்ச்ல தொடங்க இருந்த ஐபிஎல தள்ளி வச்சாங்க. போன வருஷம் இந்தியன் கிரிக்கெட் போர்டான பிசிசிஐக்கு மட்டும் 2000 கோடி ரூபாய் லாபம் ஐபிஎல்ல கிடைச்சிருக்கு. இவ்வளவு லாபம் தர போட்டிய நடத்தாம இருக்க முடியுமா என்ன? நாம இந்த வீடியோல ஐபிஎல் டீம்ஸ், பிளேயர்ஸ், அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் போர்டு இவங்க எல்லாருக்கும் ஐபிஎல்ல வச்சு எந்தெந்த விஷயத்தை வச்சு எவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதையும், இந்த விஷயத்துல எல்லாம் காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற பல அமேசிங்கான விஷயங்களை பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏற்கனவே ஸ்பான்சரா இருந்த விவோ சைனீஸ் பிராண்டா இருந்ததால அந்த கம்பெனியை விலக்கிட்டு ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் கேமான ட்ரீம் லெவனை ஸ்பான்சரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் லெவன் கம்பெனி 3 வருஷத்துக்கு ஐபிஎல் ஸ்பான்சரா இருப்பாங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் வருஷம் 222 கோடியும், செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் தலா 240 கோடியும் பிசிசிஐக்கு ஸ்பான்சர்ஷிப் அமௌண்டா கொடுப்பாங்க. 2008 ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணப்போ டிஎல்எஃப் ஸ்பான்சரா இருந்தாங்க. அவங்க 1 வருஷத்துக்கு 40 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணிருக்காங்க. 2019 விவோ ஐபிஎல் ஸ்பான்சரா இருந்தப்போ 440 கோடி ரூபாய் 1 வருஷத்துக்கு ஸ்பான்சர்ஷிப் அமௌண்டா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் ட்ரீம் லெவன் அதுல பாதி அமௌண்ட மட்டுமே கொடுத்து ஸ்பான்சர்ஷிப்ப தட்டிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துல அதோட வேல்யூ 10 மடங்கு அதிகமாயிருக்கு. இந்த அமௌண்ட் ஃபுல்லா பிசிசிஐக்கு மட்டும் போகாது. 60:40 அப்படின்ற ரேஷியோல இந்த அமௌண்ட பிரிப்பாங்க. 222 கோடியில 60% 8 ஐபிஎல் டீம்ஸ்க்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துருவாங்க. ரிமைனிங் உள்ள 40% பிசிசிஐக்கு போயிடும். அப்படி பார்த்தா ஒவ்வொரு டீமுக்கும் 16.5 கோடி ரூபாய் கிடைக்கும். பிசிசிஐக்கு 89 கோடி ரூபாய் கிடைக்கும். இவ்வளவு அமௌண்டும் ஐபிஎலுக்கு முன்னாடி ட்ரீம் லெவன் அப்படின்ற பேரை சேர்க்கறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் செலவழிக்கிறாங்க. இதை தவிர அபிஷியல் பார்ட்னர்ஸ்னு 3 கம்பெனிஸ் இருக்காங்க. அதுல ஒவ்வொரு வருஷத்துக்கும் டாடா மோட்டார்ஸ் தன்னோட காரை ஒவ்வொரு மேட்ச்லயும் ஸ்டேடியம்ல நிப்பாட்ட 40 கோடியும், கிரீட் அப்புறம் அன் அகாடமி அப்படின்ற 2 கம்பெனிகளோட ஆட் ஆடியன்ஸ் இருக்கிற பக்கத்துல உள்ள ஸ்கிரீன்ல போட 2 கம்பெனியும் தலா 40 கோடி கொடுக்குறாங்க. இது தவிர அம்பையரோட டி ஷர்ட்ல பேடிஎம் லோகோ போட 28 கோடியும், சிஎட்டயர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு 30 கோடியும் செலவழிக்கிறாங்க. ஆக மொத்தம் ஐபிஎல் மேட்ச்ல எங்கெல்லாம் ஏதாச்சும் தெரியுதோ அது எல்லாம் காசுதான். இது ஜஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி தான். இனிமேல வரப்போற விஷயங்கள் தான் மெயின் பிக்சரே. மீடியா ரைட்ஸ் தான் பெரிய அளவுக்கு வருமானத்தை தரக்கூடியது. 2018 2022 வரைக்கும் ஐபிஎல் போட்டிகளை டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல் 16,345 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 2008 ஐபிஎல் தொடங்கினப்ப சோனி டிவி ஐபிஎல் டெலிகாஸ்ட் பண்ண 4,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 10 வருஷத்துல அதோட வேல்யூ 4 மடங்குக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16,345 கோடியும் முன்னாடி ஸ்பான்சர்ஸ் சொன்ன மாதிரி 60% ஐபிஎல் டீமுக்கும் 40% பிசிசிஐக்கும் போயிடும். சோ இதுவும் ஐபிஎல் டீம்ஸ்க்கு நிலையான வருமானத்தை கொடுக்குது. மேட்ச் முடிஞ்சோன்னே மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கும் போதும் பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தும் போதும் பின்னாடி ஒரு போர்டு இருக்கிறத கவனிச்சிருப்போம். அதுல நிறைய கம்பெனிஸ் நேம் இருக்கும். அந்த போர்டுல யார் நேம் வரணும் அப்படின்றத ஸ்டார் ஸ்போர்ட்ஸே முடிவு பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பேரு அசோசியேட் ஸ்பான்சர்ஸ். 2020 ஐபிஎல்ல 11 அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இந்த உரிமையை வாங்குறதுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் 60-80 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இது தவிர கோ பிரசன்ட் பை அப்படின்னு டிவில நிறைய டைம் சொல்லுவாங்க. அதுக்கு 120-125 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. மீடியாவுக்கு முக்கியமே ஆட்ஸ் தான். 10 செகண்ட் ஓடுற ஆட்ஸ்க்கு 12.5 லட்சம் ரூபாய் கட்டணுமா. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓவரால் ரெவன்யூ. இதுக்கு மேல நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு டீமும் எப்படி எல்லாம் பணத்தை அள்ளுறாங்க, அப்புறம் பணக்கார டீம் யாரு அப்படின்றதையும் பார்ப்போம். ஐபிஎல்ல ஒவ்வொரு டீமும் ஹோம் கிரவுண்ட்ல 7 மேட்ச் விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது அந்த கிரவுண்ட்ல விக்கிற டிக்கெட்ல இருந்து ஸ்நாக்ஸ் விக்கிறது வரைக்கும் வர்ற ஃபுல் அமௌண்ட்டும் அந்த ஹோம் டீமுக்கு தான் சேரும். இந்த வருஷம் யுஏஇல நடந்தாலும் ஆடியன்ஸ் அலோவ் பண்ணாததால ஒவ்வொரு டீமும் இந்த வருமானத்தை இழந்திருக்காங்க. 2019 ஐபிஎல் கணக்குப்படி ஈடன் கார்டன் மாதிரி பெரிய ஸ்டேடியம்ல 75,000 பேர் வரைக்கும் உட்காரலாம். சோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நிர்வாகத்துக்கு ஸ்டேடியம் வருமானம் ஜாக்பேட் தான். அதே சமயம் சென்னையில 3 கேலரிஸ் தடை விதிச்சதால இவங்களுக்கு பெரிய லாஸ் தான். மேட்ச் டிக்கெட்டை பொறுத்தவரை 1,000 ரூபாயிலிருந்து 23,000 ரூபாய் வரைக்கும் ஏற்படுது. 2019 ஒவ்வொரு மேட்ச்லயும் 20-25 கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு டீமுக்கு வருமானம் கிடைச்சிருக்கு. 2019 சீசன்ல டிக்கெட் சேல்ஸால மட்டும் 130-160 கோடி வரைக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் வருமானம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு வருமானமும் 2020 ஃபேன்ஸ் அலோவ் பண்ணாததால மிஸ் ஆயிருக்கு.
டீமோட அபிஷியல் ஜெர்சி, கேப், வாட்ச் இதெல்லாம் விக்கிறதால டீம்ஸுக்கு கணிசமான வருமானம் கிடைச்சிருக்கு. 2019 மட்டும் 30 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்த பொருட்களை வித்ததால மட்டும் டீம்ஸுக்கு வருமானம் கிடைச்சிருக்கு. இந்த பிசினஸ் தான் வருஷம் வருஷம் டபுள் ஆகிட்டே போகுது. டீம்ஸோட அடுத்த முக்கியமான வருமானம் பிளேயர்ஸ் ஜெர்சியில போடுற ஆட் வழியா தான் கிடைக்குது. ஒவ்வொரு டீம் ஜெர்சி அண்ட் பிராண்ட்லய ஆவரேஜா 10 பிராண்ட் லோகோ வரைக்கும் இருக்கும். இதுல சிஎஸ்கேயோட ஜெர்சியில அதிகபட்சமா 18 பிராண்டோட லோகோ இருக்கு. இந்த ஓவரால் ஜெர்சி அண்ட் பிராண்ட்ல இருக்கிற லோகோவை வச்சு மட்டும் சிஎஸ்கே அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீம் 100 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. இப்படி நம்ம பாக்குற எல்லாத்தையும் காசா மாத்துற ஐபிஎல் பிசினஸ் டாக்டிக்ஸோட உச்சம் அப்படின்னே சொல்லலாம். பிளேயர்ஸோட வருமானம் அப்புறம் ரெக்கார்ட்ஸ் குறிச்ச வீடியோ வேணுமா அப்படின்றதையும் இந்த வீடியோ குறிச்ச தங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொகுப்பில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.